ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கிணற்றின் அருகே சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் உள்ள கதவின் வழியே கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலிருந்து பார்த்தால் நாம் குளிப்பது யாருக்கும் தெரியாது. ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ளது மடவிலாகம் சிவன் கோவில். அந்த கோவில் குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றும் அதிசயம் நடக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள தெப்பக்குளத்தில் மீன்கள் வளருவதில்லை. சேலம் மாவட்டத்தில் உள்ள தாரமங்கலத்தில் பெருமாள் கோவில் உள்ளது. அங்கு ஸ்ரீ ராமர் சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து வாலி சிற்பத்தை காண முடியும். ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்ரீராமரை பார்க்க முடியாதபடி கட்டமைக்கப்பட்டுள்ளது. சென்னை முகப்பேரில் அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. கோவில் விளக்குகளை அணைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நேரில் பார்ப்பது போல் காட்சியளிக்கிறார். புளியங்குடியில் ஒரு சுயம்பு நீரூற்று உள்ளது. நீரூற்று வற்றி தண்ணீர் இல்லாமல் போனால் நன்றாக பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாளே ஊற்றில் நீர் வந்துவிடும் அதிசயம் நடக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து கிராமத்தில் பெரியசாமி கோவில் உள்ளது. அந்த கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் பன்றி கொடை விழாவின் பொழுது அங்கு நீர் தொட்டிக்குள் தன் தலையை தானே மூழ்கி இறந்துவிடும் அதிசயம் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. குளித்தரை அருகில் உள்ள ரத்னகிரி மலையின் மீது காகங்கள் பறப்பதில்லை. தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவர் உயரத்தில் சிவலிங்கம் காட்சியளிக்கும் அற்புதம் நடக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கொடை விழாவின் பொழுது மண்பானையில் வைக்கப்படும் கத்தி சாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கும் அதிசயம் இன்றளவும் நடக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இது வந்து பாகம் 2 பாகம் 1 ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம், எண்ட் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தமிழர்களின் வரலாற்றை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.